எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிவே. நான் ஜெர்மனிலேருந்து பிளாக் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது போகலாமா? இப்போ வாங்க நம்ம பேசிகிட்டே போகலாம். கவின் வந்து எப்படின்னா, 2 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் கிருப்பேல விட்டோம். ரொம்ப ரொம்ப குயிக்காக அடாப்ட் ஆகிக்கிட்டான்னு சொல்லலாம். 2 டேஸ் மட்டும்தான் நான் கூட கிருப்பையில் இருந்தேன். 3rd டேலேருந்தே தனியாக இருந்துக்கிட்டான். 4 o'clock வரைக்கும் விட்டுருந்தோம். ஃபஸ்ட்டு எப்படின்னா, ஒரு 2 weeks வரைக்கும் 12 o'clock இல்லைன்னா 1 o'clock அந்த மாதிரி வச்சுருப்பாங்க, ஹாஃப் அ டே. அதுக்கப்புறம் போக போக டைம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் நிலனை வந்து 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமே விட்டுருக்கோம். ஏற்கனவே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரமே சோஷியலைஸ் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அட்மிஷன் போட்டாச்சு. நிறையா வந்து லேர்ன் பண்ணிப்பாங்க பேபிஸை. நம்ம தான் வந்து புது என்விரான்மெண்ட்டில் விட்டுருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயம் இருக்கும் உள்ளுக்குள்ளே. ஆனால் குழந்தைங்க நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அடாப்ட் ஆகிப்பாங்க. நிறைய நிறைய விஷயங்கள் வந்து கற்றுப்பாங்க. அதுதான் நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். குட்டி மைனஸும் இருக்குது. எப்படி சொல்லலான்னா, கவின் வந்து எதுக்குமே அடம் பிடிச்சதே இல்லை. அவன் அழுது இது வேணும் அது வேணும்னு கேட்டதே கிடையாது. ரொம்ப குவையட்டாக தான் இருப்பான். கண்டினியூஸாக கிண்டர் கார்டன் போக ஆரம்பித்தானோ, அங்கே மற்ற குழந்தைங்கெல்லாம் செய்வாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு வந்து அப்படியே வீட்டில் ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப அழுகிறது, ரொம்ப அடமண்ட்டாக இருக்கிறது, கோச்சுக்கிறது அதெல்லாம். ஆனால் அதெல்லாம் பார்க்க நமக்கு க்யூட்டாக இருக்கும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போ நிலன் என்னெல்லாம் செய்ய போகிறான்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். அது முன்னாடி தூங்கிட்டான். உள்ளே போகிறதுக்கு டைம் ஆச்சு. போயிட்டு வந்துட்டு உங்களை பார்க்குறேன். ஹாய், கிருப்பை போயிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். நாளைக்கும் இதே டைமிங்க்கு தான் இருக்க சொல்லியிருக்காங்க. தேர்ஸ்டே வந்து தம்பி மட்டும் உள்ளே இருப்பா, வெளியில் இருக்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. குட் மார்னிங் எல்லானுக்கு. எனக்கு வந்து day 3. போகலாமா? போகலாமா? நேற்று அடித்த மாதிரி இன்றைக்கு யாரையும் அடிக்கக்கூடாது, சரியா? ரெண்டு பேரும் ஒரே டாய்ஸ் வச்சு விளாண்டுருந்தாங்க. அந்த பையன் எடுத்துகிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அதை பிடுங்கிட்டு அவர் அடிச்சிட்டாரு. ஆமாம், போயிட்டு வருவோம்மா. இன்னைக்கு நிலனோட ஸ்டாஃப்ஸுக்கு வந்து டீ போட்டிருக்கேன், எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுக்க போகிறேன். இங்கே ஜெர்மன்ஸ்க்கு வந்து நம்ம டீ வந்து ஆமாம் ரொம்ப பிடிக்கும். நிலனோட குரூப்பில் வந்து 4 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அதில் 2 பேர் தான் இன்றைக்கி வருவாங்க. அதனால் அவங்க 2 பேருக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுக்கு வந்து மில்க் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதனால் நான் எப்போயுமே ப்ரிப்பேர் பண்ணல, தண்ணி நிறையாவும் மில்க்கு கம்மியாகவும் ரெடி பண்ணி கொடுப்பேன். ரெடி பண்ணி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுட்டேன். கிளம்ப வேண்டியது தான். கிளைமேட்டை பாருங்கள். இந்த வடிவேல் காமெடியில் ஒரு தாத்தா சொல்வார்ல, என்ன ஒரே பனிமூட்டமாக இருக்குது அப்படின்னு. ஆமாங்க, இனிமேட்டு போக போக பனி இப்படி தான் அதிகமாகிட்டே போகும். அவ்வளோதான், நாங்கள் கிருப்பை போயிட்டு வந்தாச்சு. ஆன் தி வே டு ஹோம். தம்பிக்கு போய் சாப்பிட வச்சு தூங்க வைக்க வேண்டியது தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.